வாழ்வோம், வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் விட உயர்ந்த பிறப்பு என்பது மனித பிறப்பு. மனித பிறப்பில்தான் சிந்திக்கின்ற ஆற்றலும் இந்த பிறவியை தாண்டக்கூடிய வன்மையும் இருக்கின்றது. ஒரு நாயோ, ஒரு காகமோ, ஒரு செடி கொடியோ இந்த பிறவியை இத்தோடு விட்டுவிடலாம் என்றால் வாய்ப்பில்லை. ஆனால் அந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கிறது. அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை விராட்டி சொன்னார். மானிடராய் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் மறை உண்மைகளை, மறைந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு நம்மை மேன்மைப்படுத்த முடியும். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களாக இருப்பவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல. திருவள்ளுவர் சொல்வார், மக்களைப் போல்வர் கையவர். இதையும் சிந்திக்க வேண்டும். அறிவு இருக்கிறது, இந்த அறிவை நல்லதற்கு பயன்படுத்தினால் மேல்நிலை, கெட்டதற்கு பயன்படுத்தினால் அணுகுண்டு கண்டுபிடித்தார்கள், நல்ல விஷயம்தான். ஆனால் அதே அணுகுண்டை போட்டு எத்தனை லட்சம் மக்களை உயிர் பலி வாங்கினார்கள், இது தவறல்லவா? இந்த மாதிரி சிந்தனைகள், நம்முடைய படைப்பு, நம்முடைய வெளிப்பாடுகள், நம்முடைய அறிவு தன்மைகள் எல்லாம் நல்லதற்காக இருக்க வேண்டும். அவர்கள்தான் நல்லவர்கள். எப்பொழுது நீங்கள் நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டு நல்லதற்காகவே வாழ்கிறீர்களோ நிச்சயமாக இந்த பிறவியை தாண்டி விடலாம். எனவே இந்த வாழ்க்கையில் உங்கள் கையளவு எதை வைத்திருக்கிறீர்களோ அதன் அளவு தான் உங்களுடைய பரிமாணம், உங்களுடைய பரிணாமம் அல்ல பரிமாணம் தெரியும். கடலளவு இருந்தாலும் கையளவு தான் நீங்கள் எடுக்க முடியும், கடலை அப்படியே எடுக்க முடியாது இல்லையா? நிறைய திரண்ட பொருள் இருந்தால் கூட நீங்கள் செலவு பண்ணுவது ஒரு அளவு தான். பானை நிறைய சோறு இருக்கும், விடியாகத்தான் எடுத்து உண்ண முடியும். ஒரு வயிற்றுக்குத்தான் இருக்கிற அத்தனை பானைச்சோறையும் ஒன்றாக தின்றுவிட முடியாது. எனவே அளவு என்ற ஒன்று நம்மிடம் அகப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும். எனவே அளவான வாழ்வை தேர்ந்தெடுங்கள். அந்த அளவு ஆரோக்கியத்தை தருவதாக இருக்க வேண்டும், அந்த அளவு அன்பு நிலை பெற்றதாக இருக்க வேண்டும், அறிவு நிலையை அடைவதற்கு உதவுவதாக இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை நோக்கி நம்முடைய அமைதியை கெடுப்பதாக இருக்கக்கூடாது. எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு, ஒரு எல்கைக்கோல் இருக்கின்றது. எப்படி என்றால், சாதாரணமாக ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஒருவர் 5 அடி இருக்கலாம், ஒருவர் 5 அடி 2 இருக்கலாம், இல்லை 5 அடி 3 இருக்கலாம், இல்லை 5 அடி எட்டாமல் 4 பாயிண்ட் சில்லறை இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு மனிதன் இவ்வளவு தான் என்று சொல்ல முடியாது. சாதாரணமாக 6 அடி என்பார்கள், ஒரு காலத்தில் 7 அடி என்றார்கள், இன்னைக்கு 4 அடியிலேயே மனிதன் இருக்கிறான். இந்த வளர்ச்சி என்பது பெற்றோர்களாலேயோ அவனாலேயோ உடையதல்ல. இந்த வளர்ச்சியை வச்சு அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது, அது தவறு. இது அவனுடைய கர்மா. அவனுடைய கர்மாவை பொறுத்து தான் அவனுக்கு இந்த மண்ணில் வாழ்வோ சாவோ அமைகின்றது. இந்த வளர்ச்சி என்பதும் அதை போன்றுதான். எனவே உங்களுக்கு ஒரு கிடைக்கின்ற பொருள்கள் எல்லாம் உங்கள் கர்மாவிற்கு தக்கவாறே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அளவு எவ்வளவோ அவ்வளவு அளவே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே பெரிய ஆசைகளை வைக்காதீர்கள், அடுத்தவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மிடம் என்ன இருக்கிறது, நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது, இதில் எப்படி சந்தோஷப்படலாம், இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரலாம் என்கின்ற பொழுது இறை சிந்தனையோடு உங்கள் அளவை உணர்ந்து வாழ்ந்தீர்கள் என்றால் அற்புதமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தான். வாழ்வோம், வாழ்வோம். அவனை இன்னும் அதிகமாக பணம் இருக்கும் போது தான் மட்டும் செல்லும் தனி வாகனத்தை அமர்த்த நினைத்து அந்த நிலையோடு தனி வாகனத்தை அமர்த்தி பயணம் செய்கிறான். வாழ்வோம், வாழ்வோம்.